காலை வெளிச்சம் நிகழ்ச்சியில் மரபு வைத்திய பகுதியில் உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. மரபு வைத்திய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு மூலிகை, உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும்டா ஐயா செல்வகுமார் ஐயா சொல்கிற மாதிரி அந்த மூலிகையோட நற்குணங்களும் அந்த மூலிகை பற்றின நோய் தீர்க்கும் விஷயங்களையும் நீங்கள் கேட்டுக்குங்க. உடலும் உள்ளமும் உறவினர்களோடு எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்று மரபு வைத்தியத்தில் எந்த மூலிகை பற்றி பார்க்க போகிறோம், அந்த மூலிகையோட பயன்கள் என்ன அப்படின்னு ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. நேயர்களுக்காக இன்று என்ன மூலிகை பார்க்க போகிறோங்க ஐயா? இன்றைக்கி வந்து மாசிப்பத்திரி என்று அழைக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க. இது வந்து ஒரு கிருமிநாசினி. கோயில்களில் தீர்த்த சொம்புகளில் செம்பு பாத்திரங்களில் இந்த மாசிப்பத்திரி துளசி இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. இதை வந்து கிள்ளி போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு குடிச்சிங்கனாலே தண்ணீர் வந்து நல்ல மனமாக இருக்கும். கிருமிநாசினி குடல் இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் இது கொண்டு. இது வந்து நிறைய பல அதாவது பல பல்வேறுபட்ட வியாதிகளுக்கு இது ஒரு அருமையான மருந்தாக பயன்படும். இப்போ இதை வந்து என்ன பண்ணும்னா வாந்தி பேதி என்று அழைக்கப்படக்கூடிய காலரா வருது இல்லைங்க, அந்த காலராவுக்கு இந்த இதை வந்து செம்பு பாத்திரத்தில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த காலரா உடனே நீங்கிடும். அதே போல் வந்து வாந்தி பேதி அது காலரானது வாந்தி பேதி ஆகிறது அது நீங்கும். இது வந்து பல கடுமையான இப்போ திடீர்னு ஒரு கொள்ளை வியாதி வருது, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மர்மக்காய்ச்சல் வருதுங்கிறாங்க, திடீர்னு ஏதோ நோய் வருது விசக்காய்ச்சல் வருதுங்கிறாங்க, அந்த மாதிரி காய்ச்சல் சமயங்களில் வந்து இது வந்து ஒரு அற்புதமான பயனளிக்கக்கூடிய ஒரு மூலிகையாக பயன்படும். ஏற்கனவே சொல்லியிருக்குங்க, இந்த மாசிப்பத்திரி, திருநீர்பத்திரி, வில்வம், அப்புறம் வந்து பட்படாகம், இது சிவகரந்தை, விசுணுகிராந்தி, மிளகரணை, அப்புறம் வந்து இந்த பவளமல்லி செடி இதெல்லாம் வந்து கலந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் வந்து ஒரு எல்லாமே ஒரு கைப்பிடி எடுத்து செம்பு பாத்திரத்துக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருந்து அந்த தண்ணியை எல்லாத்துக்கும் ஒரு 25 மில்லி வீதம் ஒரு அவுன்ஸ் வீதம் கொடுத்து வந்தால் எந்த விதமான காய்ச்சலுமே வராது. தடுப்பு மருந்து, என்ன கடுமையான காய்ச்சல் கொள்ளை வியாதி வருதுங்கிறாங்க அதுக்கெல்லாம் இது வந்து தடுப்பு மருந்து. அதுபோக வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கால் வீக்கமாயிக்கு, அதுக்கு காரணம் வந்து இதயத்தை சுற்றி நீர் சுரப்பு ஏற்படும். அப்போ வந்து சளிக்கோருக்கு அது சளியினால் வந்து சில பேர்த்துக்கு இதயத்தை சுற்றி நீர் சுரப்பு ஏற்பட்டு அது ஒரு இதய சம்மந்தப்பட்ட வியாதி. அப்போ அந்த இதய வியாதினால் கால் வீங்குறவங்களுக்கு இந்த இதை தலையை வந்து அரைச்சி பூசி விட்டோம்னா அந்த வீக்கம் தணிஞ்சு போயிடும். ஓ, அந்த வீக்கம் முடிஞ்சு. ஆமாம். அதுபோல் வந்து எங்கே வீக்கம் இருந்தாலும் இந்த இதை வந்து அரைச்சி பூசணும்னா இது வந்து உடனே தணிஞ்சு போயிடும். இந்த தலையை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணியை குடிச்சு வந்தாலும் பல வியாதிகள் வந்து மெல்ல மெல்ல படிப்படியாக குறைஞ்சி வரும். மொத்தத்தில் இது வந்து ஒரு கிருமிநாசினி, நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க எந்த ஒரு வியாதியும் வரவிடாமல் தடுக்கிறதுல அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மூலிகை. எனவே இதை அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நேயர்களே, மரபு வைத்தியம் பகுதியில் இன்றைக்கி பார்த்த மூலிகை வந்து மாசி பத்திரி. அதாவது மாசி பத்திரி ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அழகாக ஐயா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது மாசி மாதம் வந்து இது வந்து என்னென்னா அதிகமாக வந்து விளையக்கூடிய ஒரு செடியாம். அதாவது அதாவது சொல்லுவாங்க பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூலிகைகளும் சரி ஒரு ஒரு விவசாய நிலங்களும் சரி அந்தந்த தாவரங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாசி மாதம் வந்து அதிகமாக வந்து விளையக்கூடிய ஒரு மூலிகை தான் மாசி பத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா சொன்ன மாதிரி இந்த மூலிகையை நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி மறக்காமல் நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குறது சொல்கிறது எல்லாமே சின்ன சின்ன விஷயமாக இருக்கலாம், கேஷுவலாக சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க எந்த விஷயமாக இருந்தாலும். ஏன்னா அது உடல் சம்மந்தமான ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நீண்ட நாளைக்கு வாழ முடியுங்கிறத விட மற்றவங்களோட மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நோய் வாய்ப்பட்டுட்டால் அந்த ஒரு குடும்பமே அந்த நோய் சரியாகிற வரைக்கும் சோகத்தில் தான் இருக்கும், மகிழ்ச்சிங்கிறது அந்த இடத்துல இருக்காது. நம்ம யார் சாப்பிட்டியான்னு கேட்டால் ஆமாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளும் வந்து ஒரு தெளிவாக இருக்காது. அதனால் மரபு வைத்தியத்தில் வர்ற ஒரு ஒரு மூலிகையும் ஐயா சொல்கிற மாதிரி பின்பற்றுங்க. ஐயாட்ட தான் அதை வந்து நீங்கள் பேசணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, அங்கே பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்களை இது சம்மந்தப்பட்ட மூலிகை சம்மந்தப்பட்ட மருத்துவர்களை அணுகி நீங்கள் அவங்களோட ஆலோசனையோடு மறக்காமல் பயன்படுத்துங்க. நீங்களாக தனியாக வந்து அவர் பயன்படுத்தினா தவறாக போயிடும். ஏன்னா மருந்தும் ஒரு காலத்திலும் நஞ்சாகும்னு சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமாக மீறினால். அதனால் நீங்கள் ஐயா சொல்கிறத வந்து கேட்டுட்டு மற்ற மருத்துவ ஆலோசனைகளையும் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மரபு வைத்தியத்தில் தினமும் ஒரு மூலிகை, உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க தினமும் ஒரு மூலிகை வைத்தியத்தோடு நாளை மரபு வைத்தியத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.